நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளி நெருங்குவதையொட்டி பசுநெய் உற்பத்தி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் தயாராகும் நெய்யை பயன்படுத்தி செய்யப்படும் பலகாரங்களுக்கு தனி சுவை இருக்கிறது என்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். இங்கு உற்பத்தி செய்யப்படும் நெய்யானது நல்ல சுவையும் மணமும் கொண்டதாக விளங்குவதோடு பல நாட்கள் ஆனாலும் தரம் குறையாமல் இருக்கும் என்பதால் வெளி மாவட்ட மக்களும் இதில் செய்யப்படும் பல வகை பலகாரங்களை வாங்கி செல்கின்றனர். ஒரு லிட்டரின் விலை 480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நெய் உற்பத்தியாளர் மாதேஸ்வரன் தெரிவிக்கிறார். எங்க ராசிபுரம் நெய் சிறந்தது ஏன்னா ராசிபுரம் சுற்றுப்புறத்தில் இருந்து கிராம விவசாயிகள் மாடு எருமை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கொண்டாந்து பால் தயிர் செலுப்பி கொண்டாந்து இங்கே வெண்ணெய் ஆக்கி கொண்டுட்டு வராங்க. இங்கே கொண்டாந்து இருக்கிற வெண்ணெய் வந்து நாங்கள் தரமாக இருக்கிறத பார்த்து தான் நாங்கள் எடுப்போம். அதில் வந்து ஏதாவது பூசல முழுத்து ஏதாவது இருந்தால் அதை வந்து திருப்பி அனுப்பிச்சிருவோம். அதனால் ராசிபுரம் உள்ள நெய் சிறந்த நெய்யாக இருக்குது. கடந்த 96 வருடங்களாக ஹோட்டல் மற்றும் பலகார தயாரிப்பில் ராசிபுரம் நெய்யை பயன்படுத்துவதே தனி சுவைக்கு முக்கிய காரணம் என்கிறார் ஹோட்டல் உரிமையாளர் முரளி. நெய்யை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான நெய் வந்து கம்ப்ளீட்டன் ராசிபுரத்துலேருந்து வாங்குறோம், சேலத்துலேருந்து வாங்குறோம், சேலத்துலேருந்து சில இடத்துலேருந்து வாங்குறோம். பட் ராசிபுரம் தான் மேஜராக வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நெய் கிடைக்கிற வரைக்கும் அதையும் பண்ணுவோம். எல்லா நெய்யும் நாங்கள் எங்களுக்கு சூட் ஆகாது, ஒரு சில நெய் மட்டும்தான் சூட் ஆகும். எங்களுடைய சப்ளையர்ஸ்க்கு தெரியும், அந்த நெய் கொடுப்பாங்க. சப்போஸ் இல்லைன்னு சொன்னால் அந்த நெய் இல்லைங்க நாளைக்கு தரேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம். இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு விட்ருவோம். எங்களுக்கு அதோட ஏன்னா எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷை வந்து எக்காரணத்துலையும் நாங்கள் வந்து குறைவாக மதிப்பு இது பண்ண தயாராக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது வீட்டில் இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்கள் தயாரிக்க ராசிபுரம் நெய்யை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் வேறு நெய்களை வாங்கி பயன்படுத்தினால் அதன் சுவை மாறுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ராசிபுரம் நெய் ஃபேமஸ், இங்கே பட்டி தொட்டி இருக்கிறீங்க பூரா இங்கே நெய் ஊற்றுறாங்கன்னா பட்டி தொட்டை புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து அரைச்சி ஊற்றுறதுனால தான் நெய் ஃபேமஸ். நான் ஒரு 50 வருஷமும் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நெய் இந்த வாசம் அருமையாக இருக்கும்.